கதைகள் விதைப்போம் நம் குழந்தைகள் நன்றாக வாழ முந்திய ஒரு காலத்தில் ஒரு டீச்சர்கிட்ட ஒரு மாணவன் கேட்டானா டீச்சர் டீச்சர் ஏன் வேண்டதெல்லாம் கடவுள் உடனே கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு அப்போ அந்த டீச்சர் அம்மா சொன்னாங்களா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஏன் கடவுள் உடனே கேட்டதை கொடுக்க மாட்டாருன்னு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் முந்தி ஒரு காலத்தில் ஒரு பொம்மை வியாபாரி இருந்தானா அந்த பொம்மை வியாபாரி அழகான பொம்மைகள் குழந்தைகள் பிடிச்ச மாதிரி பொம்மைகள்லாம் விற்கக்கூடிய ஒரு வியாபாரியா ரொம்ப சுறுசுறுப்பானவனா ரொம்ப அன்பானவனா குழந்தைகளோட பொம்மைகளில் விற்கிறவங்க எப்படி இருப்பாங்க கலகலப்பாக இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணானா வியாபாரத்துக்கு வழக்கம் போல் போயிட்டு ஒரு மரத்தடிக்கையில் போய் உக்காந்தானா அந்த மரத்தடிக்கையில் உட்காரும் பொழுது அந்த மரம் வந்து ரொம்ப அழகான மரமா ஆனால் அவனுக்கு தெரியாதா அந்த மரத்து பேர் கற்பக மரமாக கற்பக மரம் என்பது ஒரு அதிசய மரம் முந்தி காலத்துலலாம் கூட நீங்கள் புராண காலங்கள்லாம் படிச்சிருப்பீங்க கதைகள்லாம் கற்பக மரம் அதிசய மரம் கேட்டதை கொடுக்கும் மரம் அதுக்கு பேர் தான் கற்பக மரம் அந்த பொம்மை வியாபாரி அழுப்பில் அந்த மரத்துக்கு கீழே உக்காந்தானா அப்போது அந்த பொம்மை வியாபாரி நினச்சான அப்பாடா இவ்வளோ அழுப்பாக இருக்க நம்மளுக்கு தாகமாக இருக்க இப்போ கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த பொம்மை வியாபாரி நினைச்சானேன் அடடா நினச்சோடனே தண்ணி வந்துருச்சே எப்படி வந்தது அந்த மரத்துக்கு இருந்து அவனுக்கு தண்ணி கிடச்சிதான் ஒரு சொம்பு நிறையா சிலு சிலு சில்லுன்னு தண்ணி வந்ததான் அந்த மரத்தில் இருந்து அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு சொம்பில் தண்ணி வந்ததான் அந்த தண்ணியை முடக்கு 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 தாகம் தீர குடித்தானா சில்லுன்னு இருக்கு இல்லையா கலப்பா வேற இருக்கான் வெயில் அடிக்குது நெல்லல் கீழே உட்காந்து சில்லுன்னு தண்ணி குடிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்போ அந்த பொம்மை வியாபாரி நினச்சானே அப்பாடா தண்ணி ரொம்ப இனிப்பாக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது இப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பசிக்குதே நம்மளுக்கு சாப்பாடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சானா அதே போல் அந்த கற்பக மரமும் அவனுக்கு தலைவாழை இலையில் அவனுக்கு பிடிச்ச பதார்த்தத்தெல்லாம் வச்சு இனிப்பு காரம் புளிப்பு எல்லா விதமான பலகாரம் அதுவும் அந்த வியாபாரிக்கு பிடிச்ச பலகாரமாக இருந்தது தான் தலைவாழை இலையில் வந்து தான் இப்படி இருக்கும் பசியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பலகாரம் வந்தால் இப்படி இருக்கும் அதே போல் சந்தோஷத்தோடு அடடா பசிக்குதுன்னு சொன்னோன்னே சொன்னனே சாப்பாடு வந்துருச்சே அப்படின்னு திணற திணற கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அப்படி தான் சாப்பிட்டானா அந்த வியாபாரி அதுக்கு பிறப்பாடு வாழை இலையை நல்லா வலிச்சு போட்டுட்டு அப்பாடா தண்ணி கேட்டும் கிடச்சிருச்சி சாப்பாடு கேட்டும் கிடச்சிருச்சு ஐயோ இப்போ தூக்கம் வருதே நம்மளுக்கு படுக்க இடம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பொழுது அப்படியேங்க அப்பா பட்டு துணியில் மெத்தையும் தலைவாணியும் அப்படியே ஜோராக அந்த கற்பக மரம் அனுப்பிச்சான் கற்பக மரம் பின்னால் இருந்து தானே வந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ஐயோ எவ்வளோ நல்லா இருக்குது பட்டு துணியில் மெத்தை தலைவாணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு இன்னைக்கு நல்ல தூக்கம் போட வேண்டியது தான் அப்படின்னு அந்த பட்டு மரத்தியில் ரொம்ப ஐயார படுத்திருந்தானா படுத்துக்கிட்டு இருக்கும்போதே யோசித்தானா ஐயோ பட்டு மரத்தில் படுக்கிற சுகமே சுகந்தான் ஆனால் கால் கையில அசதியாக இருக்க யாராவது ரெண்டு பெண்கள் அழகான பெண்கள் வந்து நம்ம கால்கையை அமுத்தி விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சானா பாருங்க உடனே தேவதைகள் மாதிரி ரெண்டு பெண்கள் வந்து அவனோட காலு கையை சுகமாக அமுத்தி விட்டாங்களாம் எப்படி இருக்கும் டயர்டாக இருக்கிறப்போ கால் கை அமுத்தி விட்டால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படியே அமுத்தி விட அமுத்தி விட இவர் ராஜா போல் படுத்துக்கிட்டே அவ்வளோ சுகமாக இருந்தாராம் அப்புறம் அந்த சுகம் போக அவரை நினச்சாராம் எவ்வளோ சுகமாக இருக்க திடீர்னு நம்மளை புளி வந்து அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சோடனே ஒரு புளி வந்ததாங்க அவரையும் அடித்து தின்னதா அப்போதான் தான் அந்த டீச்சர் சொன்னாங்களா மனிதனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாதா நல்லது வேணுமா கெட்டது வேணுமா அப்படின்னு அவனுக்கு கேட்க தெரியாதா அவன் நினைச்சதெல்லாம் கேட்பான்னு கடவுள் நினைச்சாரா கடவு மனிதனுக்கே என்ன வேணும்னு தெரியாதப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி கொடுக்கணும் அதனால் அந்த கொடுக்குற ப்ரொசீடியரை நிப்பாட்டிட்டாரான் அப்போதா டீச்சர் சொன்னாங்களா தம்பி நீ கவலைப்படாத நம்ம கேட்டது கண்டிப்பாக நடக்கும் எப்போ நடக்கும் தெரியுமா நம்ம கேட்குறது சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியானவங்ககிட்ட கேட்கும் பொழுது தான் சரியான விஷயம் வந்து நம்மளுக்கு சீரும் அதனால நீ கவலைப்படாத நம்ம கேட்டது கடவுள்கிட்ட கேட்டது கண்டிப்பாக நடக்கும் கடவுள் ஏன் கொடுக்கறத நீ மனிதனுக்கு தான் தெரியலையே எது கேட்கணும் எது கேட்கக்கூடாது நல்லது கேட்கணுமா கெட்டது கேட்கணுமான்னு தெரியாமல் இருக்காங்க இல்லையா அதனால தான் இந்த கொடுக்குற ப்ரொசீடரை கடவுள் நீ பாட்டிட்டாரான் ஆனால் அது மறுபடியும் நடக்கும் எப்போ நடக்கும்னா நீங்கள் கேட்குறது சரியான இடத்துல சரியான முறையில் சரியான சரியான கிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு கடவுள் அனுமதி தருவார் அதனால் எப்போதும் கேட்குற நம்ம சரியான விஷயங்களை மட்டும் கேட்கணும் நன்றி வணக்கம்